உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ராகுகேது தோஷம் எப்படி எதனால வந்து இந்த தோஷம் வருது, இந்த ஜாதகத்துல எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க சார். இரண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் எட்டுல கேது வரும், இரண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் எட்டுல ராகு வரும். இந்த ரெண்டு ஸ்தானம் மட்டும் கொஞ்சம் லைட்டா வீரியமிக்கதான். இந்த கலர் வளையல் போட்டு அவங்களுக்கு முடிஞ்சேன்னா ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு பாத பூஜை பண்ணணும்னு வச்சோம், இந்த தோஷம் வந்துட்டு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அப்ப பொதுவா அந்த ராகு கேது அப்படின் போது அந்த இடத்துல வந்துட்டு கன்னிகைகள் வந்துட்டு ரிலேட் ஆறாங்க. இல்ல உடல்நிலை சார்ந்தோ இல்ல பண பிரச்சனையோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் தோஷத்தினால வரும். லேடிஸ்க்கெல்லாம் நிறைய வரும் பாருங்க, கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாம். இதுக்கெல்லாம் யார் காரணம் கேட்டீங்கன்னா இவங்க தான் காரணம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா டயக்னஸ் பண்ண முடியாத டெஸ்ட் எடுத்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு. இரண்டு திருமணத்திற்கான யோகம் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு, அப்போ நீங்க என்ன மாதிரியான தீர்வு சொல்வீங்க? தசாபுதி ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதோட டிஃபரன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தன்மை வந்துட்டு, அந்த வீரியத்தோட தன்மை வந்துட்டு. இப்போ இந்த ராகுகே தோஷம் உள்ளவங்க எந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டா அவங்களுக்கான கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு? இல்லை ஆக்சுவலாக ராகுகேதோ அப்படின்னு சொன்னீங்கனாலே பொதுவாக துர்கை தான் வருவாங்க உங்களுக்கு. இவங்க கன்னி பெண்களுக்கு ஒரு சில தானங்கள்லாம் பெருசாக செய்ய வேணாம். அந்த வளையல் ராகுகேது தோஷம் உள்ளவங்க வந்து செவ்வாய் தோஷம் உள்ளவங்க திருமணம் பண்ணலாமா? சார்ட்ல வந்துட்டு இண்டிபெண்டாக இருந்தாங்கன்னா பண்ணலாம், ஆனால் ராகு கூட செவ்வாய் காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா டெய்லி பொது விடிஞ்சு பொது போனால் சண்டை தான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு பால உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார், வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். பொதுவாகவே ஜாதகத்துல சில தோஷங்கள் இருந்தாலோ இல்ல வந்து செவ்வாய் தோஷம் என்ன மாதிரியான தோஷங்கள் இருந்தாலோ நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், திருமண தடை வரும் அப்படிங்கறது எல்லாமே சொல்றது எல்லாம் வழக்கம்தான். அதிலும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயப்படக்கூடிய ஒரு தோஷம் அப்படின்னா ராகுகேது தோஷம் தான். ஸோ தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தை கொடுக்குற ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல அந்த ராகுகேது தோஷம் எப்படி எதனால வந்து இந்த தோஷம் வருது, இந்த ஜாதகத்துல எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க சார். ஆக்சுவலாக ஜாதகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடம் எட்டாம் இடம் லக்னத்தில் ராகு, அது போல் ஏழில் கேது. ஸோ இந்த காம்பினேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னிங்கனாலே ராகு கேது தோஷம் தான். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய வித கான்செப்டில் சொல்கிறாங்க. நம்ம இந்த பாவம் பண்ணதுனால நமக்கு வருது, போன ஜென்மத்தில் வந்துட்டு நம்ம மூதாதையர்கள் அவங்க நம்ம கொடுமைப்படுத்துறதுனால வருது, அதே போல் பாம்பு அடித்ததுனால வருது நம்ம, அது போல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. இது ஆக்சுவல் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சர்பத்தை வந்துட்டு தின்னனால வர தோஷம் தான் இது ஆக்சுவலா. இதனால பெரிய பாதிப்பு இருக்கு, இதுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிற கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு. எல்லா விஷயத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. முக்கால்வாசி கொஞ்சம் பாதிப்பு ஜாஸ்தி எது கொடுக்கும் கேட்டீங்கன்னா இந்த ஒன்னாம் இடம் ஏழாம் இடம் கொடுக்கும். இப்போ ஒன்னு ராகு இருந்தாலும் ஏழுல கேது இருக்கும், அதே போல ஒன்னுல கேது இருந்தாலும் ஏழுல ராகு இருக்கும். இது இந்த அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ்னும் இருக்கு, உங்க ஸ்டெப்ஸும் இருக்கு இதுக்கு. அதே போல ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் எட்டுல கேது வரும், இரண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் எட்டுல ராகு வரும். இந்த ரெண்டு ஸ்தானம் மட்டும் கொஞ்சம் லைட்டா வீரியமிக்கிறது தான். இப்போ இதுக்கு பரிகாரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பரிகாரங்கள் இருக்கு உங்களுக்கு. நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலஸ்ரீ போய் பொதுவாக அப்படி இல்லை திருநாகேஸ்வரம் போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு சிலருக்கு சொல்கிறது வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணவும் சொல்லுவேன். நாகப்பிரதிஷ்டை சிவன் கோயிலில் வந்துட்டு நாகப்பிரதிஷ்டை பண்ண அது ஒரு விதமான பரிகாரம். இது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது அப்படின்னீங்க நிறைய பேர் சொல்லாத சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ராகு கேதுக்கு வந்துட்டு இந்த ஏஜ் அட்டன் பண்ணாத கன்னி பெண்கள் குழந்தைங்கள் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள், பெண் குழந்தைங்கள் வந்து ராகு கேதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பெண் குழந்தைங்க யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணா கூட அது வந்துட்டு ஒரு ராகு கேது தோஷத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கிய காரணமாகும் அது. ஸோ இப்போ இந்த ராகு கேதுக்கு வந்துட்டு ஒரு முக்கிய பரிகாரமாக என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் குழந்தைங்க ஏஜ் அட்டன் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா பெண் குழந்தைங்கள், அந்த குழந்தைங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அதுங்களுக்கு வந்துட்டு கண்ணாடி வளையல் அந்த கலர் சொல்லுவோம் நம்ம வைடூரிய கலர், சிமெண்ட் கலர், கோமேதக கலர், அதாவது கோல்டன் ரோட், இந்த கலர் வளையல் போட்டு அவங்களுக்கு முடிஞ்சேன்னா ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு பாத பூஜை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த தோஷம் வந்துட்டு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இது இது மூலியமா நான் சொல்ல விரும்புறேன். ஏன் அப்படின்னு நம்ம நாகக்கன்னிகள் கூட பூஜை செய்வோம் கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப பொதுவா அந்த ராகு கேது அப்படின் போது அந்த இடத்துல வந்துட்டு கன்னிகைகள் வந்துட்டு ரிலேட் ஆறாங்க. ஸோ இந்த தோஷம் எதனால வருதுன்னா வந்துட்டு ஏற்கனவே சொன்னோம், இந்த பாம்பை வந்துட்டு போன ஜென்மத்தில் பண்ணியிருப்போம், அது போல மூதாதையர்களோட சாபம் கூட இது வந்துட்டு கண்டிப்பாக ரிலேட் ஆகும்.
இந்த விஷயத்துல. ஸோ இந்த குழந்தை குழந்தையோட பரிகாரம் சொன்னேன் பாருங்க, பெண் குழந்தைங்களுக்கு இது செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு ஏன்னா இது கை மேல பலன் இருக்கு. நான் ஒரு ட்ரையலா வந்துட்டு ஒரு 10 கஸ்டமருக்கு பார்த்தேன், இதுல வந்துட்டு 6-7 பேருக்கு வந்துட்டு உடனே சக்சஸ் ஆயிருக்கு. அந்த சின்ன குழந்தைங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அதுங்களுக்கு பிடிச்ச அந்த வளையல் நான் சொன்னேன் பாருங்க, இந்த சிமெண்ட் கலர் கோமேத கலர் வளையல் போட்டு அதுங்களுக்கு ட்ரெஸ் வசதினா ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஸ்வீட் இனிப்பெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாத பூஜை ஆட்டம் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு கண்டிப்பா முழு பலனை வந்துட்டு இது கொடுக்கும். இல்ல எந்த அளவுக்கு அதற்கான பாதிப்புகள் குறையும் சார் பரிகாரங்கள், இந்த பரிகாரம் பண்ண இல்ல ஆக்சுவலா நான் என்னோட ப்ரிடிக்ஷனை பொறுத்த மட்டும் இந்த ராகு கேது இருந்ததுன்னா 27 வயதுக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா இந்த வீரியம் வந்துட்டு கம்மியாயிடும். இது வந்து நான் ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் இல்ல நிறைய ஜாதகத்துல பார்த்தேன். பொதுவாவே வந்து இப்ப ராகு கேது அப்படின்னா திருமண தடையை தான் வந்து சொல்லுவாங்க. ராகு கேது தோஷத்தினால வேற என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் சார்? குடும்பத்துல பிரிவு ஏற்படுத்துவார். முக்கியமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக ராகுக்கே இது ஒரு பவராக இருந்து அவங்க கல்யாணம் பண்ணி எங்களுக்கு இல்லை சார்னு சொல்லவே முடியாது. சண்டை சச்சரவு போட்டால் தான் வந்துட்டு பிரிவுன்னு கிடையாது. இவங்க கல்யாணம் பண்ண கல்யாணம் ஆனவொன்னு பார்த்தீங்கன்னா கணவர் சென்னையில் இருப்பார், வந்துட்டு மனைவி வந்துட்டு வெளிநாட்டில் இருப்பாங்க. புரிஞ்சு வச்சுக்கோங்க, மொத்தத்தில் அவர் அவரோட வேலை செப்பரேஷன், கணவன் மனைவி பிரிஞ்சு கண்டிப்பாக பிரிச்சுருவார். அப்படி நம்ம ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருந்தா கூட அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர விடாம செய்யக்கூடிய வந்துட்டு தன்மை யாருக்கு இருக்குன்னு கேட்டால் அந்த ராகுக்கு எதுக்கு தான். இல்லை பொதுவாக இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, இப்போ ராகுக்கு எது தோஷம் இருக்கு அப்படின்னா தனியாகவே வந்து நீங்கள் செப்பரேட்டாகவே இருந்துக்கோங்க அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்றதெல்லாம் உண்டு. ஸோ அப்படி வந்து இப்படி செப்பரேட்டாக நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வேற வேற ஊர்ல இருந்தா அவங்களுக்கான பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கா? இல்லை பிரச்சனைகள் குறையும், ஆனால் அந்யோன்யம் இருக்காது இல்ல. அதுதான் நான் சொன்னேன், அவர் அவரோட வேலையை கண்டிப்பாக பண்ணிடுவார். ஆனால் அந்த நான் சொன்ன அந்த 27-28 மேலே பண்ணாங்க அப்படின்னா இந்த வீரியம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செப்பரேஷன் இருக்கும். இது செப்பரேட் கண்டிப்பாக செப்பரேஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சண்டை போட்டு தான் செப்பரேஷன் ஆகணும் கிடையாது. நான் சொன்ன பாருங்க, இவங்க ஒரு மூலையில் அவங்க ஒரு மூலையில் இருந்தால் கூட அதுவும் செப்பரேஷன் தான் அவங்களுக்கு. இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்குவாதங்கள் ஜாஸ்தி வரும். அதுவும் ரெண்டு பேருக்குமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம நினைப்போம் எப்பயுமே ஒரு சில விஷயத்தில் மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ன்னு நினைப்போம். இப்போ ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் பவராக இருந்தது அப்படின்னு ஏன்னா அது அமைச்சிருவாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ராகு கேது இருக்கிற பையனுக்கு வந்துட்டு ராகு கேது இருக்கிற ஜாதகம் தான் அமைக்கணும், செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் தான் அமைக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது, ஒரு சில தசாநாதன் வந்துட்டு நம்ம பேஸ் பண்ணி கூட நம்ம ராகு கேது தோஷம் உள்ளவங்க சுத்த ஜாதகரை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணலாம். சின்ன சின்ன பரிகாரம் ரொம்ப பவராக இருக்கக்கூடாது. தசா சந்தின்னு சொல்லி ரொம்ப பவரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு கண்டிப்பா பெரிய கொஞ்சம் பாதிப்பை வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கும். ஆக்சுவலா சுத்த ஜாதகத்துக்கு வந்துட்டு சுத்த ஜாதகம் தான் சேர்க்கணுங்கிறது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அது ஒரு குழப்பி விட்டுட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா யாருக்குமே சுத்த ஜாதகம் கிடையாது, ரொம்ப அபூர்வம் சுத்த ஜாதகம் இருக்கு. யாருக்கானா எதனா ஒரு ஜாதகத்துல வந்துட்டு சின்ன குறை இருக்க தான் செய்யும். உங்களுக்கு குறை இல்லாம யாருமே இருக்க முடியாது ஜாதகத்துல. நம்ம சொல்லிக்கலாம் வேணா என் ஜாதகம் சுத்த ஜாதகம், ஆனா கண்டிப்பா வந்துட்டு சுத்த ஜாதகத்தோட இதை சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா மைனஸ் இருக்குமே தவிர அதுக்கு நான் உங்க வாழ்க்கையை வந்துட்டு புரட்டி போட்டுரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த ராகுகேது தோஷத்து மூலம் வெறும் திருமணம் ரிலேட்டடான பிரச்சனைகள் மட்டும்தான் வருமா, இல்ல உடல்நிலை சார்ந்தோ இல்ல பண பிரச்சனையோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் தோஷத்தினால வருமா? கண்டிப்பாக. நல்ல அருமையான கேள்வி இது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2nd இடம் 8th இடம் சொன்னேன் பாத்தீங்களா, 6th இடம் இங்கெல்லாம் இவங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கனால இந்த வயிறு சம்மந்தப்பட்ட கழுத்து முதல் வயிறு இடுப்பு சம்மந்தமான பகுதி வந்துட்டு இந்த ராகுக்கு இவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க உங்களுக்கு. இது வந்துட்டு நெகட்டிவான பொசிஷன் இருந்தாங்கன்னா உடல் உபாதைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் செவ்வாய் இவங்கெல்லாம் தான் ஆப்ரேஷனுக்கு, இவங்க பிரச்சனை பண்ணால் கூட இந்த லேடிஸ்க்கெலாம் நிறையா வரும் பாருங்க, கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாம். இதுக்கெல்லாம் யார் காரணம் கேட்டிங்கன்னா இவங்க தான் காரணம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா டயக்னஸ் பண்ண முடியாத டெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. டயக்னஸ் பண்ண முடியாத நோய்க்கு வந்துட்டு யார் காரணம் கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிவிடுவேன் நான், நர்வஸ் ஒரு சில கண்டுபிடிக்க முடியாத உடல்ல வந்து உபாதைகள் வந்து அதுக்கு ராகு தான் காரணம். ஓகே, கண்டிப்பா சார். அதே மாதிரி இப்ப இந்த ராகு கேது தோஷம் எத்தனை வருடம் இது வந்து இதோட தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும், இல்ல இந்த ஏஜுக்கு அப்புறம் நமக்கு இது கொஞ்சம் இதோட இதெல்லாம் வீரியம் எல்லாமே கம்மி ஆயிடும்னா அது எந்த ஏஜுக்கு அப்புறம்? இல்ல ஆக்சுவலா நிறைய பேர் இப்ப நம்மளோட இங்க இந்தியன் கல்ச்சர் பாத்தீங்கன்னா இந்த 21 வயசுல இருந்தே கல்யாணம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி ரொம்ப 17-18 பண்ணாங்க, அப்புறம் மாறினாங்க கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் வந்துச்சு, அப்புறம் 21 வந்துச்சு. இப்போ அந்த 21 கூட நிறைய பேர் பண்ண பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இந்த தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த 24-25 பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு செப்பரேஷன் இல்லைன்னா மறுமணம். ஸோ அவர் தனியாக இருந்துட்டார்னா பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்துட்டு ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் இவங்க தனியாக இருந்தாங்கன்னா வந்துட்டு லைட்டாக செப்பரேஷன் சின்ன மனத்தாங்கள் அந்த மனக்கசப்பு அது அந்யோன்யம் இதுதான் கம்மி பண்ணும். ஆனால் இவங்க கூட வேற எதனா ஒரு நெகட்டிவ் பிளானட் சேர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அது இருத்தார அமைப்பெல்லாம் கூட கொடுத்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு விளையாட்டு விஷயம் கிடையாது. அதனால தான் நாங்கள் நல்லா சொல்லுவோம், நீங்கள் வந்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க
நிறைய பேரோட இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு கேதுங்கிற ஒரு பிளானட்டே கிடையாது, ஷேடோ பிளானட். ஆனா அவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்டு விக்கிறது அவங்களதான், சூரியன் சந்திரனே மறைச்சிடுறாங்க அவங்க, கரெக்டுங்களா? சோ இது இப்போ வந்து ஒரு நீங்க ஒரு ஜாதகரை பார்க்கும்போது இரண்டு திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கணிக்கும் போது அதுல மோஸ்ட்லி ஜோதிடர்கள் சொல்ற ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாசத்துக்குள்ளே தாலி எடுத்து சாமி குண்டியல்ல போட்டா மறுபடியும் நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணா உங்களுக்கு அந்த இதெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல மேடம், அது எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு பிலீஃப் இருக்கே தவிர அது வந்துட்டு பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இது மட்டும் ஒரு சக்சஸ் ஆனா போல. ஏன்னா ராகு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு இதுவும் ஒரு பரிகாரமா சொல்லப்படுது. இதுவும் ஒரு பரிகாரமா சொல்றாங்க, ஆனா அது வந்துட்டு 100% வந்துட்டு சக்சஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவரு அவரோட அந்த வேலையை வந்துட்டு காட்டிடுவார். அதுக்கு நீங்க வந்துட்டு அவர் வேற விதமான பிரீத்தி பண்ணலாம். இது வந்துட்டு இந்த மாங்கல்யம் தெரியும், அது வந்து நிறைய பேர் பண்றாங்க அந்த விஷயம். நிறைய ஜோதிடர் சொல்றாங்க உண்டியல்ல போட சொல்றாங்க. ஆமா, போட்டுட்டு மறுமாங்கல்யம் செய்யுங்க அப்படின்னு. எனக்கு வந்துட்டு இது ஒரு கரெக்டான தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எங்கிட்ட நிறைய ஜாதகம் வந்திருக்கும், நாங்களும் சர்வே எடுப்போம்ல, அப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு கரெக்டான தீர்வா தெரியும். அப்ப இதற்கு தீர்வு இப்போ ஒரு ஜாதகருக்கு நீங்க முதல்ல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது இரண்டு திருமணத்திற்கான யோகம் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு. அப்போ நீங்க என்ன மாதிரியான தீர்வு சொல்வீங்க? இல்ல, இவங்களுக்கு முதல் தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏஜ் நாங்க பிக்ஸ் பண்ணுவேன். இப்போ நான் நிறைய என்கிட்ட ஒரு மீடியாவில் இருக்க அவங்களே கால் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களே என்ன சார் அப்படின்னா சேலஞ்சிங்காக சொல்லியிருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு இன்னும் 2 வருஷம் கழிச்சு 27 கம்ப்ளீட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஏஜ் இது ஏன் அப்படின்னா அவரோட வீரியம் வந்துட்டு ஒன்று கம்மியாகும், அந்த 27 தாண்டிச்சுனாலே வீரியம் கம்மியாகிடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசாபுதி ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தன்மை வந்துட்டு அந்த வீரியத்தோட தன்மை வந்துட்டு கம்மியாகும். வெறும் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா வெறும் சார்ட்டை மட்டும் பார்த்துடுறாங்க. ஸோ தசாநாதன் வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே இம்பார்ட்டன்ட் ரோல் வந்துட்டு பிளே பண்ணுவார். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்துட்டு கொஞ்சம் அவரை பிரீத்தி பண்ணுறாப்புல தான் ஆகும். ஓகே, இப்போ இந்த ராகுகே தோஷம் உள்ளவங்க எந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டா அவங்களுக்கான கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு? இல்லை, ஆக்சுவலாக ராகு கேதோ அப்படின்னு சொன்னீங்கனாலே பொதுவாக துர்கை தான் வருவாங்க உங்களுக்கு. ஓகே, அம்மன் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா துர்கையை மீறி எதுவுமே கிடையாது உங்களுக்கு, அதான் அவங்க ஆக்சுவலாக பிடிச்சிக்கலாம். அதே போல் நான் சொன்ன பாருங்க, இந்த பெண்களுக்கு வந்துட்டு இவங்க கையால் சின்ன சின்ன கன்னி பெண்கள் தான், அதான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க நாக கன்னிகள் எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு. இவங்க கன்னி பெண்களுக்கு ஒரு சில தானங்கள் தானங்கள்லாம் பெருசாக செய்ய வேணாம். அந்த வளையல், நம்ம ஜாக்கெட் பீஸ் சொல்லுவோம் பாருங்க, ஸோ அந்த ஜாக்கெட் பீஸ் வஸ்திர தானம் மட்டும் ரொம்ப உகந்தது. ஸோ அது ரிலேட்டட் கலர், இப்போ நான் நம்ம ராகு கேது அப்படின்னு சொன்னீங்கன்னா சிமெண்ட் கலர் ப்ளஸ் வந்துட்டு கோமியதகம் தான், அது ஒசோனைட் ப்ளஸ் இது கேட்ஸை உங்களுக்கு. ஸோ சிமெண்ட் கலர் கோல்டன் ப்ரௌன், இந்த வஸ்திர கலரில் வந்துட்டு அவங்க தானம் பண்ணலாம். இல்லை கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க பாருங்க, கோயிலுக்கு வர லேடிஸ்க்கு வந்துட்டு பேங்கிள்ஸ் கண்ணாடி பேங்கிள் வந்துட்டு ரொம்ப உகந்தது. அதுவும் இந்த நான் சொன்ன பாருங்க சிமெண்ட் கலர் கோல்டன் ப்ரௌன், இந்த பேங்கிள் வாங்கி அவங்க வாரம் வாரம் ஒரு 5 வாரமோ 9 வாரமோ பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா இந்த வீரியத்துல வந்து கண்டிப்பா கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா கண்ணாடின்ற ஒரு பொருள் வந்துட்டு ஒரு மகத்துவம் இருக்கு. இப்ப அதெல்லாம் நிறைய பேர் விட்டுட்டாங்க அது. ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு சில கோயில்ல வந்துட்டு அம்மனுக்கு கூட வளையல் அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ வளையலுக்கு வந்துட்டு ஒரு அபரிதமான வந்துட்டு அந்த சக்தி இருக்கு உங்களுக்கு. ஸோ அது ஆத்மார்த்தமா நம்ம நினைச்சு அந்த கலர்ல வந்துட்டு இவரை ராகு கேது நினைச்சு அந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நமக்கு 100% எதுவுமே ரெமெடி கிடைக்காது, ஆனா கண்டிப்பா 50% வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ரெமெடியை கொடுப்பாரு. ஓகே சார், இப்போ நீங்கள் பரிகாரங்கள் சொல்லும்போது இப்போ நம்மளே வந்து நம்ம கோயிலுக்குலாம் போகும்போது நிறைய பேர் அவங்களுக்கான பரிகாரங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் குறிப்பாக என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்கயிறு, குங்குமம், மஞ்சள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. இல்லை என்ன காரணத்துக்காக கொடுப்பாங்க சார்? இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாங்கல்ய ஸ்தானத்துக்கு தான் அது எல்லாமே கொடுக்குறது உங்களுக்கு. மெயின் ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாங்கல்ய ஸ்தானம் தான். இது நிறைய பேர் வந்துட்டு இந்த ராகு கேதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. எப்படி இந்த நான் சுக்கரனுக்கு சொல்லுவேன், அதே போல் வந்துட்டு செவ்வாய்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நீங்கள் வெறும் திருமணம் அப்படின் போது ராகு கேது சுக்கரன் மட்டும் கிடையாது உங்களுக்கு. ஆண்களுக்கு யார் வந்துட்டு மெயினானன்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய பேர் சொல்ல மறந்துடுறாங்க, இது 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 மூலிமா நான் சொல்லிக்கிறேன், ஆண்களுக்கு வந்துட்டு அந்த மனைவி ஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். ஓகே, புரியுதுங்களா? இது அதனால தான் லேடிஸை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு துர்கைக்கு விளக்கேற்ற சொல்லுவாங்க. இது நிறைய பேர் என்ன கான்செப்ட்னே தெரியாமல் தான் ஏற்றுவாங்க உங்களுக்கு. இப்போ பெண்களுக்கு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், கலத்திரக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன். ஸோ இப்போ பாவம் நம்ம எல்லா பழியும் ராகு கேது மேலே மட்டும் போடக்கூடாது. ஸோ சுக்கரன் வந்துட்டு நம்ம சுபகிரகமே தவிர அவரும் அடித்தார்னா ஒரு மனுஷனோட ஹாப்பினஸ்ஸை வந்துட்டு மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணணும்னு யார் நினைச்சார்னா சுக்கரன் தான் மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணுவார், அடிக்ஷன். ஸோ அவர் தான் வந்துட்டு அதுக்கு கிங். சுக்கரன் கெட்டு போயிட்டாருன்னா அவங்க வந்துட்டு எழுந்து வரது வந்துட்டு சும்மா ஈஸி கிடையாது, எழுந்திருக்க எழுந்திருக்க அடிப்பார். நான் அவருக்கு இதில் கூட சொல்லியிருப்பேன், இதில் கூட கல்கண்டு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ நல்ல அருமையான பறிக்க. அதே போல் செவ்வாய் வந்துட்டு துர்கைக்கு எதுக்கு விலை கேட்குறோம், செவ்வாய்க்கு தான். இது என்ன கான்செப்ட்னே தெரியாது, ஏன் வந்துட்டு 7ஆம் இடம் செவ்வாய் வேண்டாம், 8ஆம் இடம் செவ்வாய் வேண்டாம்,
நாலாம் இடம் செவ்வாய் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கணவனுக்கு வந்துட்டு மனைவிக்கு உகந்த இடம் வந்துட்டு அந்த இடம் தான் செவ்வாய் இடம் தான். ஸோ அந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கார் அப்படின்னும் போது அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு சரியாக வராது. ஸோ ஏன் இவங்களுக்கும் அவங்களுக்கும் மேட்ச் வந்துட்டு இருக்கணும், செவ்வாய் தோஷம் இருந்தால் தான் செவ்வாய் தோஷம் தான் நம்ம சொல்லுவோம் நார்ல நிறைய பேர். இதுக்கு என்ன ரீசன்னு சொன்னீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே எமோஷன் ஜாஸ்தி இருக்கும், பிளட்டு தான் காரணம். செவ்வாயின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு பிளட் உங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு நாளிலிருந்து அவங்களுக்கு வந்துட்டு டம்மியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரீசன், இதுதான் செவ்வாயோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் மேரேஜில். வெறும் ராகுக்கு இது கிடையாது, செவ்வாயும் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். ராகு கேது தோஷம் உள்ளவங்க வந்து செவ்வாய் தோஷம் உள்ளவங்க திருமணம் பண்ணலாமா? அதாவது அவங்க சார்ட்ல வந்துட்டு இண்டிபெண்டா இருந்தாங்கன்னா பண்ணலாம், ஆனா ராகு கூட செவ்வாய் காம்பினேஷன் இருந்தா கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா டெய்லி பொழுது விடிஞ்சு பொழுது போனா சண்டை தான். இண்டிபெண்டன்ட் தனி, அதாவது சார்ட்ல வந்துட்டு தனியா இருந்தாருன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். ஆனா ராகு செவ்வாய் காம்பினேஷன் கன்ஜெக்ஷன் சொல்லுவோம், ஸோ இவங்க கன்ஜெக்ஷன் இருந்ததுன்னா பண்ணக்கூடாது, கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன்னா பண்ணீங்கன்னா டெய்லி ஒரு டெய்லி சண்டை வந்துனே தான் இருக்கும். அதாவது பிரிவு ஆபத்து அப்படின்லாம் கிடையாது, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா ரெண்டுமே டஃப்பான பிளானட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ராகுகேது தோஷம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி வளையல் கொடுக்கணும், வஸ்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லது, இந்த கிழமை அன்னைக்கு இந்த நாள் அன்னைக்கு போனால் நல்லதுன்னா இந்த கோயில் வியாழக்கிழமை சார். வியாழக்கிழமை வந்துட்டு எந்த, அதாவது எந்த சிவன் கோயிலுக்கு வேணால் போகலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் கோயில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாகம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, நவகிரகத்தில் இருக்குன்னு கிடையாது, அந்த மரத்தடியில் கண்டிப்பாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த மற்ற பெரிய பரிகாரம் அவங்க பண்ண முடியலன்னா கூட அந்த மரத்தடியில் போயிட்டு சிமெண்ட் கலர் ஜாக்கெட் பிட்டு அப்படின்னா கோல்டன் ப்ரௌன் எதனா ஒரு ஜாக்கெட் பிட் வச்சு வெத்தலை பாக்கு குங்குமம் அவங்க காணிக்க ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபா அது அவங்க விருப்பப்பட்டது அது அந்த வியாழக்கிழமை வச்சுட்டு வந்தாங்கன்னா வச்சுட்டு வர 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 இவங்களுக்கு வந்துட்டு அந்த ரெமெடி வந்துட்டு நல்லா கிடைக்கும். பொதுவாகவே ராகுகேது தோஷம் அப்படின்னாலே எனது கணவன் மனைவி பிரச்சனை பிரிவு காரணம் சொல்லுவாங்க, இல்லை இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் காரணமா இல்லை வேற ஏதாவது கிரகம் காரணத்தினால பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை மேடம், நிறைய இருக்கு. உங்களுக்கு ராகு மட்டும் ராகுகேது கிடையாது, அவங்க அதாவது மேக்ஸிமம் வந்துட்டு அவங்களை சொல்லி சொல்லி அவங்க தான் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆக்சுவலாக சுக்கரன் இருந்தாலும் பிரச்சனை தான், அவங்க சுக்கரன் கூட நெகட்டிவ் பிளானட் சேர்ந்தாலும் சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் சூரியன் ஸோ சுக்கரன் கேது இது போல நெகட்டிவ் பிளானட் எது சேர்ந்தாலுமே சுக்கரன் கூட சேர்ந்தாலுமே ப்ராப்ளம் தான். அது போல செவ்வாய் சூரியன் செவ்வாய் சுக்கரன் நம்ம நினைக்கிறோம் உங்களுக்கு இந்த சந்திரன் சந்திரன் சுக்கரன் என்ன பைவான்னு கேட்டீங்கன்னா மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம பாசிட்டிவான பிளானட்டு கூட கூட வேற இன்னொரு பாசிட்டிவான பிளானட் சேர்ந்தா கூட சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ராப்ளம். இருக்கிற இடம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம அந்த குரு பலன் குரு பாக்குறான்னு சொல்லுவோம் பாருங்க, சுபகிரக பார்வை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ராகு கேது மட்டும்தான், ராகு கேது வந்துட்டு கொஞ்சம் பிளே ரோல் வந்துட்டு ஜாஸ்தி பண்ணுவாங்க, செவ்வாய் வந்துட்டு அதுக்கு அடுத்த பிளே ரோல் பண்ணுவார். எல்லாமே சொல்றோம், ஏற்கனவே சொன்ன சுக்கரன் சொல்லிட்டு நீங்க நம்ப மாட்டீங்க, சுக்கரன் வந்துட்டு சரியில்லைன்னா அவங்க லைஃப் கடைசி மட்டும் வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை தான். அப்போ பாருங்க ராகு கேதோட யார் மெயின் பிளே ரோல் பண்ற, சுக்கரன் தான். சுக்கரன் சரியில்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எது மேலே வராப்போல வருவாங்க, திருப்பி கீழே தான் விழுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் மொத்தமாக மைண்டை வந்துட்டு அந்த அடிக்ஷனை கொடுத்துருவார், ஏதோ ஒரு அடிக்ஷன். ஓகே, ஸோ நம்ம எப்படி வந்துட்டு கேம்பிளிங் எல்லாத்துக்கும் ராகுக்கு எது, இந்த ராகு தான் லீடர் கேம்பிளிங் எல்லாத்துக்கும், அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அவங்க தான். ஏன்னா அவங்க நல்லா இருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஜாக்பெட் அதெல்லாம் கிடைக்கும். அதே போல் அடிக்ஷன் எல்லாத்துக்குமே யார் கிங்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான். ஓகே சார், சுக்கரன் கெட்டு போனார்னா கொஞ்சம் நம்ம பரிகாரம் பண்ணணும். ஓகே, இப்ப சுக்கிரன் கெட்டு போனா அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம பண்ணலாம்? நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு எபிசோட்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அந்த கல்கண்டு வாங்கி கொடுக்குற சின்ன சின்ன பரிகாரம். சுக்கிரனுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணலாம் நீங்க. வெள்ளிக்கிழமை வஸ்திர தான் நம்ம சுக்கிரனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஒரு சில விளம்பர பிரியர் ஆட்டம் வரும் உங்களுக்கு. ஏன்னா விளம்பரத்துறைக்கும் அவரு தான் அதிபதி, மீடியா ஃபேம் எல்லாத்துக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் அதிபதி. ஸோ நம்ம ஒரு சில விஷயங்கள் அந்த ஃபேம் ஆற விஷயங்கள் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான தர்மம் நீங்கள் பண்ணிங்கனாலே சுக்கரனுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி சுக்கரன் ஒரு திசையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நினைச்சதெல்லாம் நடக்கும்லாம் சொல்லுவாங்க, உண்மையா சார்? இல்லை அது உண்மைதான், அதுக்குதான் நம்ம ஒரு பழமொழி கூட அவங்க சுக்கரதசை அடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு. அதாவது சுக்கரதசை அடிச்சிருக்கே தவிர அதே சுக்கரன் நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, சுக்கரன் வந்துட்டு நெகட்டிவ் பிளேஸ்ல இருந்தா நான் நீங்க நம்ப மாட்டீங்க, மத்தவங்க சொன்னாங்களோ இல்லையோ சுக்கரன் வந்துட்டு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்துட்டு இப்படி இப்படி இருக்கிற வாழ்க்கையை இப்படி பண்ணி விட்டுடுவாரு உங்களுக்கு. ஸோ அதனால நம்ம நினைப்போம் சுக்கரனோட தயவு வந்துட்டு கண்டிப்பா இல்லற வாழ்க்கைக்கும் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக அவசியம். ஓகே, வெறும் பணம் பொருள் மட்டும் தான் கொடுப்பாருன்னு நம்ம நினைச்சோம், அவன் இல்லற வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப சுக்கரன் வந்துட்டு உங்களுக்கு சரியில்லை அப்படின்னீங்கன்னா வீட்டில் மாதிரி சந்தோஷங்கிறது வந்துட்டு கொஸ்டின் மார்க் ஆகிடும். சுக்கரன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பிளே ரோல் பண்ணுவார் உங்க மனிதனோட வாழ்க்கைக்கு. சுக்கரன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும்னா கூட அதுக்கு சுக்கரன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்.
ஒரு முக அமைப்பு, முக லட்சணம், ஃபேம் எல்லாத்துக்குமே யார் அதிபதினு கேட்டீங்கன்னா சுக்கரன் தான் அதிபதி. ஸோ அதனால அவர் வந்துட்டு நம்ம அவரை நீங்கள் ப்ளீஸ் பண்ணீங்கனாலே போகிறோம், நம்ம ஓரளவு ரன் பண்ணிட்டு போயிடலாம் லைஃப்பை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் ராகுகேது தோஷம் பற்றின நிறைய விஷயங்கள் ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.